எப்படி இருக்கா டாக்டர் மிஸ்டர் சத்யமூர்த்தி உங்க மிஸ்ஸஸ்க்கு இன்னும் பெயின் ஆரம்பமாகல குழந்தை பிறந்த உடனே மெசேஜ் அனுப்புறேன் டோன்ட் வரி புறப்படலாமா சார் வணக்கம் சத்யமூர்த்தி சார் ஜஸ்ட் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில போனீங்களா அவ்வளவுதான் ஜஸ்ட் உங்க வைஃப்க்கு டெலிவரி ஆயிடுச்சு ஆம்பளை பிள்ளை சார் அதோட இன்னொரு பேட் நியூஸ்ங்க அந்த பச்சை குழந்தை இப்ப உங்க மனைவி கையில இல்ல என் அசிஸ்டன்ட் பரமசிவன் கையில இருக்குது ஜஸ்ட் அங்க பாருங்க ஹலோ டாக்டர் சார் நான் சத்யமூர்த்தி பேசுறேன் நீங்க தானே சார் உங்களுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் உங்க குழந்தைய நிஜமா டாக்டர் ஆமா சார் அவங்க யார் என்னன்னு தெரியல கேட்டியா இப்ப நீ வாதார புற கேஸ்ல என் மச்சானுக்கு என்ன தண்டனை கொடுப்பியோ உன் பிள்ளை கூட நாங்க அதே தண்டனை கொடுப்போம் நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்துக்க இல்லாட்டி போனா ஏய் பிச்சு பிச்சு பிச்சிருவேன் ஜாக்கிரத ஆமா மஞ்சள் குங்குமத்தை அழிச்ச அந்த சத்யமூர்த்தி குழந்தை பழச்சிருக்க கூடாது பரவசிவா என்ன தலைவரே அந்த புள்ளைய கொண்டு பாவம் புள்ளைய கொஞ்சணும் போல இருக்கு சரி அப்பன் தப்பு செஞ்சா இவன் எதுக்கு கொல்லணும் வாய் மூடு நான் என்ன செக்ஸ் பிரச்சனைக்கு பதில் சொல்ல டாக்டர் ஆட்ட இருக்கனா சொன்னதை செய் வா விருப்பமானவரை தமிழ் பெண்ணோட பெருமை தான் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு தான் மாங்கல்யத்தை தரமாட்டேன்னு சொல்றான் அந்த மாங்கல்யத்துக்காக
உன்ன மாதிரி கெட்டவனுக்கு கூட உயிர் பிச்சை கொடுப்பா அத நீ புரிஞ்சுக்க இது என் ஒருத்தி பிரச்சனை மட்டும் இல்லண்ணா இந்த பேட்டையில ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பொண்ணு கண்ணீர் விட்டுட்டு இருக்கா எவ்வளவு ஒரு திமிரு பிடிச்சவ எங்க பேட்டையில புதுசா சாராய கடை வச்சிருக்கா அப்பத்துல இருந்து இந்த பேட்டையில இருக்கிற ஆம்பளைகளை சம்பாதிச்சத பொண்டாட்டி புள்ளைய மறந்து குடிச்சிட்டு உடம்பையே வீட்டை பாழாக்கிட்டு இருக்காங்க குளுக்கியும் பார்த்ததுக்கு அப்புறமும் அதே வார்த்தையை சொல்றேன்
உன் மூட்டை முடிச்ச கட்டிட்டு மரியாதையா வெளியில போயிடு. நினைவு வச்சுக்க, சாயந்திரம் வரைக்கும் தான் டைம். ஆ, குட் கேர்ள். டேய், மச்சான் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்காரு. நம்ம ரூட்டுக்கு வர மாட்டேங்கறாரு. கவனிங்கடா. இவங்க தான் உன் மாமனுங்களா? நீதிபதியாக இந்நாளில் பதவி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள போகும் சத்தியமூர்த்தி ஆகிய நான் பாரத நாட்டின் கௌரவத்தை சிறமேற்கொண்டு சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று கடவுள் மீது ஆணையாக கூறுகின்றேன். நீதிபதியாக கடமையை நிர்வகிப்பதில் என் அறிவு கட்டிய வரையில் ஓரவஞ்சனை செய்யாமல் பயமின்றி பாரபட்சம் ஏதுமின்றி பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்வேன் என்றும் அரசாங்கத்தின் மதிப்பையும் மரியாதையையும் காப்பாற்றுவேன் என்றும் பிரமாணம் செய்கிறேன். ஜெய் சத்யமூர்த்தி! வாழ்க! 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 சீதா, ஜோதி, சீதா, என்ன ஜோதி இதெல்லாம்? பரவாயில்லைங்க. நோ டாடி, இந்த விஷயத்துல மட்டும் அம்மா கரெக்ட். அப்படி சொல்லுமா? பாருங்க, இன்னைக்கு நீங்க ஜட்ஜ் ஆனதுக்காக திருத்திக்கிட்டே மாலை போட்டவங்கல எத்தனை பேர் அழுதுருப்பாங்களோ, எவ்வளவு பேர் மனசுக்குள்ளே குமரியிருப்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணு சொல்லட்டுமா ஜோதி, யாரு என்ன நினைச்சாலும் எத்தனை இடையூறு வந்தாலும் நியாயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறவனுக்கு, தர்மத்தை நிலநாட்டுறவனுக்கு, கடமை ஆராதிக்கிறவனுக்கு எப்பவும் தோல்வியே இருக்காது. Woo!
பிராண்டி ஃபுல் பாட்டில் அடிச்சால கடைசியில் ஒட்டிக்கிற லக்கி டிராப்ஸ்லையா சாராயம் குடிச்சால கடைசியா அடிக்கிற சரகுலையா ராத்திரி எல்லாம் அனுபவிச்சால விடிய காலையில குடுக்கிற கிஸ்ல தகாய் இருக்குது புத்தகாத கிக்கு சப்பாத்தி வச்சிருந்த என்னாச்சு வக்கிலியோ என்னவா அது சப்பாத்தி புடிச்சிங்களா என்ன பண்ண கையில இப்பதான் பிச்சு வச்ச வாயில எப்படி போச்சு நான் தான் தலைவா பரமசிவா முண்டா 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 போடா பரதேசி சட்டி ஓ மூஞ்சிய பார்த்து வீட்டுக்குள்ள எந்த காட்டு பண்ணியோ கரடியோ நுழைஞ்சிருச்சு பயந்து போயிட்டேடா பயந்தியா ரொம்ப பயந்தியா அப்பனே வழி இல்லாம திண்டாடிட்டு இருந்தா புள்ள வந்து பாண்டிச்சேரிக்கு போலாமா நானா எனக்கே வழி இல்லாம அங்க ஒவ்வொரு பாட்டில் முடிக்கலாம் நக்கிக்கிட்டு இருக்கேன்டா சரி அஞ்சாறு வேண்டாம் தேவையில்லை ஒரு பத்து பதினஞ்சு கூட என் வரையும் நான் பாத்துக்கிறேன் பத்து பதினாயிரம் பணம் உன் அப்ப மரத்துல காத்து தொங்குதாடா நானே இங்க தாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ என்ன இன்வைட் பண்ணனாலும் பரவாயில்ல என்னங்க அங்க பாத்தீங்களா யாரு சின்ன பிள்ளை அங்க நின்னுகிட்டு என்னங்க என்ன தூக்குங்க என்ன தூக்குங்கன்னு உண்மைதான் தலைவா எனக்கு என்னவோ கண்ண மூடினாலும் திறந்தாலும் அந்த பொடியன் தான் தென்படுறான் நான் மட்டும் சாகாம இருந்திருந்தா இந்நேரம் தச்சு பிள்ளையா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன்னு என்ன நிக்க வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கான் தலைவா அடி செருப்பால என்னையே பிளாக்மெயில் பண்றிய இரு இரு நேரம் பார்த்து உன்னை பிச்சு பிச்சு பிச்சுறேன்டா அரே இதோ கேரி கேரி கேஷ் கேஷ் வேணாண்டா 100 ரூபாய் தர்றேன் பாட்டிலுக்கு சரியா போயிடும் அம்மாடி 100 800 கொடுத்தா உன்னையும் என்னையும் கோயந்தா போட வச்சிருவோம் தலைவா ஒரு 25000 ரூபாய் கதை சொல்றான் 25000 ரூபாய் போட்டு 50000 ரூபாய் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாவம் அடிச்சு 50000 எல்லாம் கிடையாது 25000 கன்ஃபார்ம் பண்ணிக்க இனிமே பேசாத பேசாத வா ராஜி வெளியில புறப்பட்டியா ஆமாண்டா ராக்கி இன்னும் வீட்டுக்கே வரல வருவான் வீடு ராத்திரி கை பசிக்கிடுச்சு கொஞ்சம் தேய்ச்சி விடுறியா நானே ஒரே டென்ஷன் இருக்கேன் இப்ப வைத்தியம் என்னடா என் பேரை எங்க சுத்துறானோ என்னமோ
இடுப்பு தடவறதையும் அவசியம் கோர்ட்டா இருக்கு இல்ல. பின்ன இந்த விசாரணை எதுக்கு சார்? நடந்ததை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் அவன் அடிச்சது உண்மை, அவன் அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினது உண்மை இல்லையா சார்? இருக்கலாம், ஆனா சாட்சியங்க. அப்படின்னா அந்த பொண்ணை இங்க கொண்டாந்து உன்னை எங்க தரணாமா, எப்படி தரணாமா, கையால தரணானா, காலால தரணானு எல்லாரும் முன்னாடி அந்த பொண்ணை தலகுனிற மாதிரி செஞ்சாலுடைய நியாயத்தை திருப்திப்படாதா? 25 வருஷத்துக்கு முன்னால உன் பொசிஷன்ல நான் இருந்திருந்தா உன்ன மாதிரி தான் ஆர்கியூ பண்ணிருக்கணும் என்னவோ. ஆனா நியாயம் சட்டம் சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கு தெரியுமா? அதை தவறாம எப்பவும் கடைபிடிக்கிறது தான் தேசத்துல வாழ்ற ஒவ்வொரு தனிமனிதனுடைய கடமை. எது என்னானாலும் உன் மீது சுமத்திய குற்றம் நிரூபிக்கப்பட்டதன் காரணத்தால் இதை முதல் தவறென்று பாவித்து மன்னித்து இனிமேல் ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் நடக்க வேண்டும் என எச்சரித்து உனக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. வா தம்பி, வா வா, இதா நம்ம பங்களா. உங்க அப்பா மட்டும் சாகாம இருந்திருந்தா இது மாதிரி 100 பங்களா கட்டி பாந்தா வா வா இருப்பாரு. அப்ப நான் அழகா நினைவுக்கு வந்துகிட்டு இருக்கா கோழி குஞ்சு கூப்பிட்டீங்களா சார்? என்ன காக்கா வலிப்பா? வலிப்பு நோய் இல்ல தம்பி, அவன் கதை பெரிய கதை. அந்த கதையை நான் கவனிச்சுக்கிறேன், நீ போய் இந்த போட்டு விஷயத்த கவனி. கவனி கவனியா நாயே, நாய் பயலே, மோப்பம் பிடிக்கிறத விட்டுட்டு போட்டி எடுத்து மேல போ. பய உள்ள போன உடனே ஆரம்பிச்சா போல இருக்கு, சத்தம் பெருசா கேக்குதுரா. ஆமா, சத்தம் கித்தம் கேட்டுட்டாலும் அட ஏங்க நீங்க ஒண்ணு, ஏங்க சத்தம் எங்க இருந்து வர்றீங்க? ஃபேமிலி போர்ஷன்ல இருந்து வருது. ஃபேமிலி போர்ஷன்ல ஒருவேளை ஏன் மகளா இருக்குமோ? முதல்ல இந்த விஷயம் தெரியணும், அப்புறம் உன்னை பிச்சு பிச்சு பிச்சறேன் பாரு. பேபி அம்மா அழிய போயிட்டானே. கண்டாவி யோசனை வரவ வேற என்ன வரும்? ஹீரோ என்ன கூப்பிட்டியா? நம்ம எல்லாருக்கும் ஹீரோ எதுக்குன்னா, நாம கூப்பிடாம கொள்ளாம அவனா வந்து கதவை போட்டு உடைச்சி உள்ள ஒரு பொண்ணை காப்பாத்துறான்னா அவன் ஹீரோ இல்லாம வேற என்ன? கரெக்டா? நீங்க சரினாலும் இல்லைன்னாலும் நான் ஹீரோ தான்.
உள்ள இருக்கிற பொண்ணு உங்களுக்கு என்ன உறவு? பொண்ணு அவனுக்குல எனக்கு பொண்ணு. என்னாச்சு? ஒண்ணும் ஆகல, அவசரப்பட்டு உள்ள போயிடாதீங்க. துணிய சுத்திட்டு அவளே வெளியில வருவா பார்த்தா. பேபி என்னங்க? என்னடா இப்ப அந்த ஹீரோ உங்க பொண்ண முழுசா துணி இல்லாம பாத்துருப்பானா? உனக்கு சூப்பர் ஐடியா எல்லாம் வருதுடா. மூளை அற்புதமான மூளைங்க. அவன் வெளிய போயிட்டானா இல்லையா பாரு. பொறுக்கி நாய சொறி நாய, இந்த பிள்ளத்தை ஜலத்துல விடுங்க. ஒன்னாடிங்க உங்க மயத்துல பேர் சொல்லுங்க. விழுப்புர ராஜமாணிக்கம். அடடே, இத்தனை மந்தி இதே பேர்ல ஒரு அம்மா வந்து சிரார்த்தம் பண்ணாலே. அம்மாவா? ஆமா, அவள சம்சாரம்னு சொன்னா. அப்படின்னா அவதான் உங்க தங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மாதிரி இந்த ஊருக்கு வந்துட்டாலோ? வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு எங்க பெரிய நண்பர் உங்க புருஷன் தோழர் ராஜமாணிக்கம் மறைஞ்சு போன நாள் இல்லையா, அதனால அவர் ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றேம்மா. அழாதீங்க ராமூர்த்தி சார். எப்படி அழாம இருப்பேம்மா, தோழரை எப்படி மறந்து போறது? உங்க நெஞ்சில நெருப்ப மூட்டின அந்த ஜட்ஜ கழுத்தை பிடிச்சு கொலை பண்ணுங்கிற அளவுக்கு கோவம் வருது, ஆனா என்ன செய்யறது? உங்க அனுமதி இல்லாம நீங்க சரி சொல்லுங்க ராமூர்த்தி சார். அம்மா, நான் உங்ககிட்ட ஒப்படைச்ச ஃபேக்டரி வேலைங்களை ஒழுங்கா செய்ய, அது போதும். எப்ப என்ன செய்யணும்னு, என் பழியை எப்படி தீர்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க போலாம். சரி. சரி சார், பேசு போயே. அந்த ஜட்ஜ் பேர் சொல்லி அம்மா இருந்தாலும் திட்டுவாங்க. அந்த கோடீஸ்வரி மாதவிய சபைய பார்த்து அவள பீஸ் பீஸாக்கி அந்த ஃபேக்டரிய ஹலோ அவ ஆஸ்திய அடிச்சிடலான்னு தான் அடங்கி மடங்கி கிடக்கிறத தவிர இல்லாட்டி போனா எப்போ சொல்லிட்டப்போ பெருசா பேச வந்தார். நல்லா செஞ்சீங்க, உங்க கைய என்ன தம்பி, உன் வாய் கூட கொஞ்சம் நீளுத. இல்லாட்டி போனா என்னையா? எப்பவோ நான் டிரைவர் கூட போட்டுக்காத நாள்லாம் என் டாடிக்கு அந்த ஜட்ஜு தூக்குத்தண்ட வைத்தாரு. இன்னைக்கு மீசம் மாச்சிருக்கு, தாடி மாச்சிருக்கு, மூளை கூட வளர்ந்துருக்கு. இவ்வளவு பெரியவன நான் வளர்ந்தும் கூட நீ என்ன செஞ்ச அந்த ஜட்ஜ? அவசரப்படாது தம்பி, அதுக்கு ஒரு பிரமாதமான ஐடியா வச்சு. ஐடியாவெல்லாம் தேவையில்லை, அவன் பண்ணி பொண்டாட்டியும் கொண்டாடி சொல்லி ஆல்ரெடி ஆளுங்களை அனுப்பிச்சிருக்கேன். Thank you.
தம்பி சமயத்துக்கு வந்து ஆ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வீட்டுக்கு போங்க ராமையா கோட் எடுத்து வா டாடி வாட் ஹேப்பன் சீதா என்னங்க சமயத்துக்கு இந்த பையன் வந்ததால நல்லதா போச்சு இல்லனா அந்த ரவுடிங்க என்ன செஞ்சிருப்பாங்களோ ரவுடிங்களா நீங்க பெரிய நீதிபதி இல்லையா இவனுக்கு தண்டனை கொடுத்துருப்பீங்க அவன் இப்படி செஞ்சிருப்பான் அநியாயம் கத்தனத்துக்கு அபராதம் விதிச்சீங்க அன்னைக்கு நடு ரோட்ல அதான் அன்னைக்கு போலீஸ் இருக்கு கோர்ட் இருக்குன்னு நியாயம் பேசுனீங்களே இப்போ உங்க சட்டத்தையும் நியாயத்தையும் நம்பிக்கிட்டு அவங்க எப்ப வருவாங்க எப்படி காப்பாத்துவாங்கன்னு நானும் கையை கட்டிக்கிட்டு சும்மா இருந்தா இவங்க கதி என்ன இருக்கும் என்னங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது லுக் மிஸ்டர் ராக்கி ராக்கி காப்பாத்துனதுக்கு கூலியா கூலி இல்லப்பா ஆயிரம் குற்றவாளிங்க தப்பிச்சு வெளியே இருந்தாலும் பரவாயில்லையே தவிர ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படி இருந்து உன்னுடைய விஷயத்துல ஏதோ தப்பு நடந்துருச்சு ராக்கி மறுபடியும் அந்த தப்பு என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாதுங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காகவாவது அடிக்கடி என் வீட்டுக்கு நீ வந்துட்டு போகணும் ராக்கி ஆமாப்பா இனிமே நீ இந்த வீட்டு புள்ள சாப்பிடவா வாங்க சாப்பிடலாம் வாங்க டாடி கோ அஹெட் ஐ அம் கமிங் என்னயா எனக்கு மீசருக்கு தாடி இருக்கு அடிக்கிற புடுங்கறேன்னியே ரவுடிகள் அனுப்பிச்சிருக்கேன்னு வீர மாதிரி பேசுனியே அந்த ஜட்ஜ் ஃபேமிலி என்ன செய்ய முடிஞ்சது திடீர்னு ஒருத்த வந்து ஃபைட் பண்ணி நம்ம ஆளுங்களை உதச்சு அனுப்புவான்னு நான் கனவு கண்டனா என்ன அந்த ரவுடிங்களோட நீ சூப்பர்வைசிங் போயிருக்கணும்டா வேலையோட வேலையா ஒன்ன கூட ஒரு கை பாத்துருப்பான் சரிடா முதல்ல ரவுடி ராஸ்கில கையில வச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் அவனை வச்சு அந்த ஜட்ஜ் ஃபேமிலி விஷயத்தை கவனிச்சிடலாம் சரி அந்த ரவுடி பேர் என்ன ராக்கி ஓ இவனா அந்த கன்னி பொண்ணு சோப்பு துண்டு இல்ல அவங்க அப்ப கன்னி பொண்ணு சோப்பு துண்டு என்னடா அதாங்க இவன் பொண்ணு வழிக்கு விழுந்துட்டான் எங்க அட பாத்ரூம்லங்க அவங்க பாத்ரூமுக்கு நீ ஏன்டா போன முதுகு தேய்ச்சி விடுறதுக்கு நினைச்ச ஆனா முடியல குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன இந்த பக்கம் மறுபடியும் உங்க பொண்ணு வழிக்கு விழுந்துருச்சா அடர் ராஸ்கல் ஓபனிங் டயலாக்லயே பேட்டரி வீக் ஆகி போச்சேயா அதுக்கிட்ட நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் மேலையும் கீழையும் விழணும் அந்த பக்கம் வர்றீங்களா நான் எப்பவும் மேலதான் கீழே விழ மாட்டேன் சரியா உன்கிட்ட வச்சுக்கிட்டவன் எவனா இருந்தாலும் பிச்சு பிச்சு பிச்சிருவேன் அதனால நாம ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தோம்னா எனக்கு தேவைப்பட்டப்பெல்லாம் நீ அடிச்சுக்கலாம் நீ அடிச்ச ஒவ்வொரு அடிக்கும் நான் பணம் தரலாம் ஓகே தாத்தா ஐயே சும்மா கவனிக்கிற நோட்டு ஒன்னும் தேவையில்லை எங்க வை நீ போ நான் பேசிட்டு வரேன் சரி பொண்ணுக்கு ஒரு தடவை முதுகு தேய்க்கிறதுக்கே எவ்வளவு பணம் கொண்டாண்டா முதுகு தேய்க்கிற பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்குடா எது அப்புறம் இஷ்டம் இதுக்கு மேலையும் சொல்லணுமா மரியாதையா போயிடு மறுபடியும் இந்த மாதிரி முயற்சி செஞ்ச ஜாக்கிரத நில்லு மூஞ்சு மாதிரியே இந்த பணமும் கருப்பு பணம் தானே எத்தனை தப்புங்க செஞ்சு எவ்வளவு பேரை கெடுத்து சம்பாதிச்ச பணம்னு எனக்கு தெரியும் அதனால பாதியை எடுத்துக்கிறேன் இத எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியும் நான் எல்லா வகையிலயும் வாய மூடிட்டு போணுமாயா போ போயா ஐயோ வாடா டேய் டெய்லி கஞ்சி தண்ணி தரடா குடிச்சிங்க இன்னைக்கு அந்த பாவி பைய பணத்துல என்ன வனத்துனுங்கடா மேடம் என்ன இது
இது ஹோட்டலா இல்ல மீன் மார்க்கெட்டா? ஏய் நிறுத்து. இந்த கச்சன தெருக்கு இங்க கலட பண்றாங்க. எங்க ஆட்ட ஹை சொசைட்டி பீப்பிள் வர எடுத்துட்டு இந்த டர்ட்டி கேஸ் அலோ பண்றீங்களா? தலைவரே, நம்மள கேவலப்படுத்திட்டாங்க. நாம ஆம்பளைங்க நிரூபிக்கணும். டேமிஸ் கலட பண்றீங்க. போங்கடா வெளிய. ஏய் உட்காருங்க. அவ்வளவு கஷ்டமா இருந்தா அவங்க வெளியில போ சொல்லு. அவசியம் ஏற்பட்டா ரெஸ்டாரன்ட் ஃபுல்லா ரிசர்வ் பண்ணு. பணம் எவ்வளவு வேணும்? சாரி சார், உட்காரு. Excuse me, madam. If you want to go, hello. Nanda Divya, Hotel Vishnupriya lendu pesren. Namma aalungala urgent ah inga anuppu. Okay. Yara vara sonnadi? Rowding la. Rowding liya edukku? Andha banda rascala muttikku mutti tatti kaala eduthittu na yara engiradhu avanukku marandu pogama seira. Vaangadi. வாங்க வாங்க வந்துட்டீங்களா? அதோ அவந்தா போய் கால் கை ஒடிச்சிட்டு வாங்க. ஏய் யாரா நீ? வாட் மிஸ்டர் ரவுடிஸ், ஃபைட் ஆரம்பிக்கலாமா? ஐயோ நீங்க மன்னிச்சிருங்க, நீங்களே தெரியாம வந்துட்டோம். வாங்கடா போலாம். ஏன் ஏன் வந்துட்டீங்க? வேண்டாமா, முந்தானால அவன் அடி வாங்கி அங்கங்க வீங்கி கிடக்குது. ஆள விடுங்கம்மா. ஏய் நில்லுங்க. காலை எழுத்து நான் யாருன்னு மறந்து போகாம செய்யறேன்னு சொன்னீங்க, உன்னால முடியல. நான் யாருன்னு பாக்குறியா? மங்குத்து மனசுல பதறது, வெள்ளோட்டம் உள்ளே ஓடாதோ, கும்மாளம் அங்கே காணாதோ. பட்டாம்பூச்சி சொகுசில் ஆகிறது, குமாங்குத்து மனசுல பதறது, இந்தாட்டம் நீங்கள் ஓயாது. மாமா வந்தாட்டம் இப்போ தீராது.
சிக்கல் தீர மோகம் ஏற வெட்டம் மாறுது நீங்க மோதும் போது நித்தம் தூக்கம் போகும் நித்தம் தூக்கம் போனா மெட்ட வாடி போகும் இனி மட்டும் என மாட்டி விட்டு ஆட்டம் காட்டுதோ மனசுல பதறது வெள்ளோட்டம் உள்ளே ஓடாதோ கும்மாளே காணாதோ பட்டாம்பூச்சி சொகுசுல அதிரது கும்மாங்குத்து மனசுல பதறது தீண்டாட்டம் நீங்கள் ஓயாது வணக்கம் சார். வணக்கம். நீங்க யாரு? நான் கேஆர் அக்ரோயல் ஃபேக்டரி தொழிலாளர் சங்கத்தோட பிரசிடென்ட். ஐ சி. நாளைக்கு எங்க ஃபேக்டரியில ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க சீஃப் கெஸ்டா கலந்துக்கணும். மன்னிக்கணும். ட்ரேட் யூனியன் மீட்டிங்க்கெல்லாம் நான் வரக்கூடாது. ஐ அம் சாரி. இது ட்ரேட் யூனியன் மீட்டிங் இல்ல சார். எங்க மேனேஜ்மெண்ட் காரங்க லேபர்ஸோட நலனுக்காக 25 லட்சம் ரூபாயில காலனி கட்டற மாதிரி நிறைய நல்ல வேலைங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க கண்டிப்பா வரணும். வெரி குட். இத மாதிரி நல்ல காரியம் செஞ்சிட்டு இருக்கிற உங்க மேனேஜ்மெண்ட் ஆதரிக்காம இருக்க முடியாது. நிச்சயமா வரேன். தேங்க்யூ சார். வெல்கம். எல்லோருக்கும் என் வணக்கங்கள். உழைப்போம் உயர்வோம் என்று முன்னேறிக் கொண்டிருக்கும் தொழிலாளர் சகோதர சகோதரிகளுக்கு என் நல்வாழ்த்துக்கள். பொதுமக்களுக்கு உணவு உடை வீடு வழங்க வேண்டிய ஒரு பெரிய கடமையில் அரசாங்கமே செயலற்று போகும் இந்த நாளிலே தொழிலாளர்களின் நலனுக்காகவும் அனாதை குழந்தைகளை ஆதரிப்பதற்காகவும் ஆசைகளை துறந்து ஏமாற்றத்துடன் தவித்துக் கொண்டிருக்கும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவே பெரிய செயல்முறைகளை செயல்படுத்தி வரும் அந்த பெண் தெய்வத்தை மனித தன்மையே உருவானவருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பணிந்து வணங்குகின்றேன். இத்தனை அரிய பெரிய சாதனைகள் செய்தும் தன்னை யார் என்று வெளி உலகுக்கு விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய தன்னடக்கத்தை தான் நிச்சயம் காட்டுகின்றது. அவர் இன்று இங்கு வந்து உங்கள் முன்னிலையில் பேச வேண்டும் என உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நீயாவிலேயே இருக்கு ஆச்சரியமும் வெறுப்பும் பயமும். உனக்கு என்ன ஃபீலிங் இருந்தாலும் எனக்கு ஒண்ணு ஆகாது. ஆனா ஜனங்க உன்ன ஃபோன் நினைக்காத மாதிரி மூஞ்ச தொடச்சுட்டு சிரிக்க ட்ரை பண்ண. எல்லாருக்கும் வணக்கம். உங்க வாழ்த்துக்கள் சேர வேண்டியது எனக்கு இல்ல. ஏன்னா உண்மையிலேயே இந்த பணம், இந்த ஃபேக்டரி, இந்த சொத்து பத்துக்கள் இதெல்லாம் என்னுடையது இல்ல. நான் அனாதையா இருந்தப்போ தந்தையா ஆதரிச்ச ஒரு பெரிய மனுஷரோடது. எனக்கு தாய் தந்தை கிடையாது, கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது. என் புருஷன ஒரு நீதிபதி கொல்ல வச்சாரு. என் மஞ்சள் குங்குமத்தை தர்மத்துக்கு காவலா இருக்க வேண்டியவரை அழிச்சார். ஆனாலும் அது கொலைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் செல்லாது. அந்த ஜட்ஜுக்கு தண்டனையும் கிடைக்காது. சட்டத்தின்படி நீதி தேவத சாட்சியா அரசாங்கத்து மூலமாவே அறக்கத்தனமா உயிரை எடுக்கக்கூடிய உரிமை அவருக்குத்தான் இருக்கு. அது தர்மமோ மர்மமோ என்ன போல உள்ள உங்க கர்மமோ அவருக்கு தான் தெரியும். என்ன சொல்றீங்க ஜட்ஜ் சார்? நீங்க என்ன சொல்லுவீங்க பாவம்? உங்களுக்கும் எனக்கும் கூட பதில் தெரியற நாள் எப்பவோ ஒரு சமயம் கண்டிப்பா வரும். வந்தே தீரும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம். ஹ
uncle. Hi, Divya. How are you? Fine, uncle. Thank you. Exam learning is good. Nalla padichirukkiya? Nalla padichirukkom. Kepita. Hello, un friend vara. Hi, Divya. Vadi sita. Bye, uncle. Bye, daddy. Sikra vadi. வள்ளி படம் பார்த்தியாடி இல்ல சீதா அதுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளவு அழகா ஆக்ட் பண்ணிருக்க தெரியுமா இஸ் இட் ஓகே லஞ்ச் பிரேக் ல மீட் பண்ணலாம் ஓகே பை 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 ச பக்கத்துல ஊர்த்தி என்னடி ஏய் நம்ம யாரோ கூட்ட மாதிரி இல்ல இல்லையே யாரோ சுசன மாதிரி இருந்துச்சுடி உச்ச இல்ல துச்ச இல்ல நம்ம யாரடி கூப்பிட போறாங்க வா அப்படிங்கற வாடினா சரி ஆ ஜாஸ்பர் ஏய் திவ்யா எங்கடி போற நில்லு ப்ளீஸ் என் பேச்ச கேளுடி ஏய் மிஸ்டர் வாட் மேன் அது உங்களே இல்லங்க ஓய் எங்களை பார்த்து சிக்னல் கொடுத்துட்டு இப்ப இல்லங்கறியா ஏய் சும்மா இருடி அந்த சிக்னல் உனக்கு இல்ல எனக்கு அதுக்கு ஓ அடியாத்தி இவ்ளோ விஷயம் இருக்கா இந்த இடத்துல முதல்லயே சொல்லி தெளிச்சிருக்கலாம்ல பாவம் انا அவசியமா என் கையால அடி வாங்கிக்கோ சரி உங்க மத்தியில நான் எடுத்து நான் கிளாஸ்க்கு போறேன் ஓகே என்ஜாய் தேங்க் யூ அப்பாடி போய்டா சரி சரி வாப்பா எங்க சினிமாவுக்கு சீதா கம் ஹியர் ரைட் யார் அவன் என்னங்க உனதா குமார் ஆ குமார் பேர் சொன்ன உடனே புரிஞ்சிக்கிறதுக்கு அவர் என்ன சுப்ரீம் கோர்ட்ல பெரிய ஜட்ஜா எங்க இருக்க என்ன செய்றா உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன் பிரைவேட் கம்பெனில நல்ல சம்பளம் தராங்க 3000 ரூபாய் வெரி குட் ஆமா உங்க அப்பா எங்க இருக்காரு இல்ல சார் சின்ன வயசுல என் அப்பா இறந்து போயிட்டாரு ஐ அம் சாரி ஆமா இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறதுன்னா நான் யார்கிட்ட பேசுறது முக்கியமா எனக்குன்னு சொல்லிக்க யாரும் எல்லாமே நீங்க தான் நீங்க சம்பாதிச்சு அது போதும் என்னங்க நமக்கும் ஒரே பொண்ணு அந்த பையனுக்கும் சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல அவனும் நல்ல பையனா இருக்கான் அவனுக்கே நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி வெச்சிட்டா அவங்க நம்ம கண்ணெதிரே இருப்பாங்க என்ன சொல்றீங்க ஓன் ஜட்ஜ்மென்ட் அதானா என்ன நீங்க கேள்வி கால் போடுங்க சுக்லாம் பரதம் விஷ்ணம் சசி வர்ணம் சதர்பஜம் பிரசன்ன வதனம் யாகே சர்வ விக்னோப சாந்தகே அமோபாஸ்த சமஸ்த ஸ்ரீ குருசேத்வார பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் கொண்டாச்சனாகோ ஓம்போ ஓம்போவா ரத்த துர்வரண்யம் பர்கோ தேவச்சரி நீரியோ யோன பிரஜோதயாதே ஓம் வாங்க அப்படியே உட்காந்துங்க பக்கத்துல மங்கல்யம்ங்கோ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 ங்
என்ன நீதிபதி அவர்களே, என்ன சொல்லுங்க? ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும் பெரியவங்க சொல்லுவாங்க. அவ சொன்னது ஒரே ஒரு பொய் தான், அது தப்புன்னா கல்யாணம்ங்கிற பேர்ல
ஒரு வீட்டுக்கு வரவழைச்சு அரக்கத்தனமா ஒரு நல்ல உயிரை பலி வாங்கிட்டியே, நீ செஞ்சது மோசம் இல்லையா? நான் செஞ்சது தப்பா இருந்தா என் புருஷனை துரத்தி துரத்தி அடிச்சியே, அது மோசம் இல்லையா? அது சூழ்ச்சி இல்லையா? சொல்லு மாதிரி. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, எனக்கு ராஜமாணிக்கத்தோட சாவு கிடையாதுங்கிறியா? எத்தனை தடவை சொல்லுவையா அந்த பொய்ய? என் கண் முன்னாலேயே தாலி கட்டின புருஷனை நீ கொலை பண்ண பாவத்தை இப்பவாவது ஒத்துக்கலனா? அதுவே நீ பெத்த பொண்ணோட கண்ணீருக்கும் உன் வயித்தறிச்சலுக்கும் காரணமாயிடும். ஜாக்கிரதை மாதவி. நான் இருங்க சார். என்ன செய்வீங்க? செய்யுங்க பார்க்கலாம். ராக்கி, என்கிட்ட உனக்கு கொஞ்சம் அது மரியாதை இருந்தா இந்த விஷயத்துல தயவு செய்து தலையிடாத சார். பிளீஸ் பிளீஸ் மாதவி, வயசுல சின்னவளா இருந்தாலும் உன் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறம்மா, என்னை எப்படி வேணாலும் பழி வாங்கிக்கும். ஆனா என் மேல உள்ள கோபத்துல என் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் கெடுத்துறாதம்மா, கெடுத்துறாத. ஆனா நீ அது மாதிரி செய்யலையே. நான் அவரையே கல்யாணம் செஞ்சுக்கிறேனதுக்கு அண்ணனா நீ என்ன அடிச்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், வெட்டி போட்டிருக்கலாம். ஆனா நான் காதலிச்ச அவரை கொண்டு உன் பகையை தீர்த்துக்கிட்டேன். அதான், அதனாலதான் நீ உயிருக்குயிரா நேசிக்கிற உன் பொண்ணு மேல நான் இப்ப எம் பழிய தீர்த்துக்கிறேன். மாதவி, உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு உன்னளவுக்கு கல்லெஞ்சம் இல்லை. ஆனா நீ துடிச்சு துடிச்சு அழுது ஒவ்வொரு நொடியும் கலங்கி போற மாதிரி செய்யற. குமார், பொண்ண அழைச்சிட்டு வா. இதான் தூக்கு தடன வீச்சுங்களுக்கு கூட கடைசியா நீ சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறதான உங்க அப்பாவோட பழக்கம். சொல்லு. சும்மா அப்படி கேப்பாங்களே தவிர குற்றவாளியோட விருப்பப்படி ஜட்ஜ்மெண்ட் இருக்காது இல்லையா ஜட்ஜி சார்? வா சீதா. நில்லு. அவளை அடிச்சாலும் கொண்டாலும் ஏன் பண்ணாட்டி ஏன்? அவ அப்பா அம்மாவுக்கு இல்லாத அக்கற உனக்கு என்ன? வாய் வார்த்தைக்கு நீ அண்ணனா இருந்தாலும் நான் இவளுக்கு வாக்கு கொடுத்த புருஷன். அம்மா வணக்கம்மா. குட் மார்னிங் மேடம். என்ன என்ன இதெல்லாம்? இது கிருஷ்ணா இல்ல, இது தீப்பெட்டி. மருமகளை கொலை பண்ணணும்னா நம்ம பாரத நாட்டுல இது ரெண்டும் தான் காம்பினேஷன். நிரோத்த விட ரொம்ப பிரபலம். சும்மா இருங்க, அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு தெரியாத என்ன பெருசா பேசுறீங்களே. அப்புறம் இத சாம்பு கயிறு பாங்க, இத வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ற மரம் கூட இருக்கு மேடம். அந்த மரைய தூக்கு போட்டு பாங்க. ரொம்ப சீக்கிரமா உயிரை எடுத்துட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சா ஒண்ணு செய்யுங்க. சாப்பாடே வேண்டாம், தேவைப்படும் போது இதுக்கு பேரு தோசை கரண்டியும் பாங்க. இத நல்லா பழுக்க காய வச்சு சாப்பாட்டுக்கு பதிலா நாலே நாலு சூடு போடுங்க. இந்த வசதி தோசை கரண்டியில மட்டும்தான் உண்டு. அந்த பொண்ணு அழுதாதான் உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் கொண்டா நான் உங்களை கேட்டேனா? அப்படி இது தாக சொல்றவா? எப்படியும் ஜட்ஜ் பொண்ண நீங்க மருமகளை ஆக்கிக்கிட்டீங்க. அந்த ஜட்ஜி மேல உள்ள கோபத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவீங்க. நான் சொல்லல, இவரு எனக்கு பசிக்கல. அதுலமா எனக்கு வேணாங்கறல்ல, நீ போ. சார், அம்மா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நீங்களா சொல்லுங்க. ரெண்டு பேரும் இப்படி சாப்பிடாம உட்கார்ந்துருந்தா பிரச்சனை செஞ்சிருமா? சரி சாப்பிட வாங்க. சீதா சாப்பிட்டியா? பசி. ஏன் திடீர்னு என்ன வந்துச்சு? உன்னை என்ன அடிச்சோமா இல்ல திட்டமா? உன்னை யாரும் கொடுமைப்படுத்தின மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கேன். பாருமா, பொண்ணுங்க கண்ணீர் விட்டா வீட்டுக்கு ஆகாதும்பா.
என் பிடிவாத எதுவா இருந்தாலும் உங்க அப்பா மேல தானே தவிர உன் மேல இல்லம்மா. அண்ணன் கிட்ட இருந்து உறவா இருந்துகிட்டு வந்தாலும் சொந்த பந்தங்களை விட்டு கொடுக்க முடியாம உன்னை என் மருமகளா ஆக்கிக்கிட்டேன். சாப்பிடலாம். என்ன ஒரு தடவை என் அம்மா கிட்ட பேசிவிட மாட்டீங்களா? பேசலாமா. ஹலோ, நான் சீதா பேசுறேன் சார். சீதா பேசுறா அம்மா? நம்ம சீதா பேசுறமா? நம்ம சீதாவா? நீ பேசு. நீங்க பேசுங்க. பரவாயில்ல, நீ பேசு. பரவாயில்ல, நீங்களே பேசுங்க. நான் யாரா இருந்தா என்னமா, யாரா ஒருத்தர் பேசுங்க. பேசு சீதா கண்ணு. அம்மா நான் நல்லா இருக்கேம்மா, ஹாப்பியா இருக்கேம்மா. அம்மா அத்தை கூட என் மேல ஒண்ணு கோவம் இல்லைன்னு சொன்னாங்கம்மா. அம்மா டேடி அங்க இல்லையம்மா. இருக்காருமா? இருக்கார். பொண்ணு உங்ககிட்ட பேசணுங்கிறா, பேசுங்க. சீதா. டேடி நீங்க போ. அம்மா கிட்ட தான் பேசணும்னு சொன்னியே தவிர அப்பா விஷயம் கேட்கலையே. நானும் சொல்லல. போ. மிஸ்டர் சத்யமூர்த்தி. என்னங்குது காது கிட்ட வச்சுட்டு பேசாம இருக்கீங்க? பேசுங்க. பேசுறேன். இல்ல இல்ல கேக்குறேன், என் பொண்ணு என்கிட்ட பேசுறா. வேற யாரா இருப்பாங்கம்மா, எல்லாம் அம்மா தான். பேசுங்க பேசுங்கன்னு ஒரே தொல்லை பண்றா. அம்மாடி நீ போன் செய்வேணும், நான் உங்ககிட்ட பேசுவேணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதான் பேச்சே வரல. உங்க அம்மா நல்லா இருக்காங்கம்மா? ஆமா, நீ எப்படி இருக்கம்மா? குமார் மனசு நோகாம நடந்துக்கோ, அத்தை சொல்றபடியெல்லாம் கேட்டுக்கோ. அத்தை கொஞ்சம் கோபக்காரிதான், ஆனா மனசு ரொம்ப வெள்ளம்மா. என்னது குமார் வந்துட்டாரா? சரிம்மா, அவருக்கு வேணுங்கிறதுலாம் வேலை வேலைக்கு சரியா கவனிச்சுக்கோ. போன் தானே, நான் அப்புறமா பண்ணி கூட உங்ககிட்ட பேசிக்குவேன். குமார் நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுமா, வச்சுட்டுமா? இத பாரு, பொண்ணுகிட்ட பேசிட்டோங்கிற சந்தோஷத்துல உனக்கு வேணா பசிக்காம இருக்கலாம், எனக்கு பசி வயித்து கழுது. சொல்ல மாட்டேங்க, பொண்ணுகிட்ட இருந்து போன் வராதான்னு சாப்பிடாம காத்திருந்த நீங்க தான். சரி சரி, வந்து சாப்பிடுங்க. சார், கோர்ட்டு சாட்சியங்கள்ல எது உண்மை எது பொய்ன்னு யூகிக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க போய் பேசினா யாரும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. உங்க சாமர்த்தியத்தால உங்க மனசில் இருக்கிறத மறைச்சு வைக்க முடியுமே தவிர உங்க நெஞ்சல வெடிச்ச எரிமலைய உங்க கண்ணுல பாத்துட்டேன் சார். ராக்கி. மாதவி, மாதவி தேவி, மாதவி தேவி, நீ மனுஷியா ராட்சசியா? அந்த கேள்வியை நான் கேட்கணும். பரிச்சை எல்லாரும் உங்க வீட்டுக்குள்ள வர உன்ன மாதிரி ஆளுங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரெண்டு கால் பிராணின்னு. மாதவி வாய மூடு. என்ன பேர் சொல்லி கூப்பிடறதுக்கு உனக்கு வயசும் போதாது, என்ன கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு அறிவும் போதாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. மாதவி, கீழே இருந்தாலும் நான் தலை நிமிந்து பேச முடியும், ஆனா மேல இருக்கிற நீ தலை குனிஞ்சுதான் பேசி ஆகணும். கவனிச்சியா? அதான் உன் தலை விதி. அந்த அந்தஸ்துல இருந்து உன்னை கீழே இருக்க சொல்லி ஜட்ஜி சார் எனக்கு கஞ்சாட காட்டினா போதும், எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. என்னோட பிள்ளைய மாப்பிள்ளையாக்கி தன்னோட சேர்த்துக்கிட்டாலாவது இந்த மாதவி அவர்கிட்ட சரணடைவான்னு நீயோ இல்ல உங்க ஜட்ஜோ கனவு கண்டா அது ரொம்ப தப்பு. உங்க ஜட்ஜ் உடம்புல எந்த ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கோ எனக்குள்ளயும் அதே ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவருக்கு வெறும் பிடிவாதம் மட்டும் இருக்கலாம், ஆனா எனக்கு என் புருஷன் கத்து கொடுத்த மனோதைரியமும் கூடவே இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொல்லு. போ, போ வெளியே. சஹசிரா சஹசிரா
भूम्याम् एकागुं सहस्रयोजने वधन्वाने तन्मसे अस्मिन् महत्यन्नवेन् परिक्षे भवादि नीलग्रीवास्य विकण्ठा सर्व अधःक्षमा जनाः நல்ல காரியங்களை செய்யறவங்களுக்கு தவிர உங்களாட்ட பசுத்தோல் போற்ற புலிகளுக்கு எதுக்கு சார் சாத்திரமும் பகவத்கீதையும் ராகேஷ் நீங்க பேருக்கு சத்தியமூர்த்தி பதவிக்கு நீதிபதியை தவிர நிஜ வாழ்க்கையில மட்டும் அதர்ம மூர்த்தின்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ராகேஷ் என்ன நீ பேசுறது என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட கூட பிறந்த தங்கச்சியிட்ட அண்ணனை சொல்லக்கூடாத வார்த்தை சொன்னா அந்த அண்ணனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு இனி யாரை கேட்கணும் சார் அண்ணன் தம்பி சாவ விரும்புவாங்க அக்கா தங்கச்சிங்க வாழ்வு விரும்புவாங்கன்னு சொல்லுவாங்க பிறந்த வீட்டு பேரால நீங்க குடுக்கிற அந்த மஞ்ச குங்குமத்துக்காக நீங்க உங்க வீடு பசுமையா இருக்கணும்னு வேண்டிக்க வேண்டிய தங்கச்சியே உங்க நெஞ்சல் நெருப்ப மூட்டினா உங்க யோகிதைக்கு இதை விட ஆதாரம் என்ன வேணும் சார் ஸ்டாப் இட் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆனா அவசியமா தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீ கூட மாதவியாட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கல சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இறந்து போனதுல இருந்து நான் தான் மாதவிக்கு அண்ணனா அம்மாவா அப்பாவா எல்லாமா இருந்து உயிருக்கு உயிரா கண்ணுக்குமையா காத்துக்கிட்டு வந்தனே அப்படிப்பட்டனா நான் மாதவிக்கு தோகம் செய்வேனா அப்படி இதயம் இல்லாத ராட்சசன் நினைச்சுக்கிட்டு நீ என்ன அதுக்கு நடந்தது என்ன தெரியுமா என்னது மாதவி தட்ட ஒண்ணுத்தையும் காணும் ஜோதி செஞ்சதெல்லாம் எனக்கே வச்சுட்டியா அங்கே ஒண்ணு காணும் இங்கே ஒண்ணு காணும் மாதவி நீ ஒண்ணு வச்சுக்கோ எனக்கு போதுமா மாதவி நீ சாப்பிடு என்ன ஐயோ யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு யாரும் நினைக்கிறாங்க தண்ணி குடி மாதவி தண்ணி குடி என்ன பாரு ஹலோ நான் சத்தியமூர்த்தி பேசுறேன் டாக்டர் வேணும் எஸ் அர்ஜென்ட் வேணும் யாரும் ராஜமாணிக்கம் ராஜமாணிக்கம் கண்ணில் பட்ட ஒண்ணு சுட்டு பொசுக்கிடலான்னு அந்த போலீஸால ஒவ்வொரு நொடியும் தேடிக்கிட்டு இருக்கிற கிரிமினல அவனை அவனே அன்னைக்கு ஆதரிக்கிற அவன் உன் பார்வைக்கு குற்றவாளியா இருக்கலாம் உங்க அரசாங்கத்தோட பார்வைக்கு பணக்காரங்க கிட்ட இருந்து பிடுங்கி ஏழைங்களுக்கு கொடுக்கிற தீவிரவாதியா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுக்கு பிடிச்சவன் மாதவி சின்ன விளாச்சே போனா போதும் பார்த்து என்ன பேசுற அவரை யாரும் உன்னை குற்றம் சொல்ல தேவையில்லை எல்லா விஷயத்திலையும் நாங்க ரெண்டு பேரும் ஒத்து போன பிறகுதான் என்னை கைவிட மாட்டேன்னு சத்தியம் செஞ்சிருக்காரு எங்க காதல் விஷயத்துல இப்படி ஒரு முடிவு கிடைக்கணும் நீயும் அண்ணி என்ன விட்டு விலகி போவீங்கன்னு தெரிஞ்சுதான் நானே இவ்வளவு நாள் மௌனமா இருந்தேன் அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியேறணுங்கிறதுக்காகத்தான் இவனை காதலிச்சியா உனக்கு பிடிச்சவரை கட்டிக்கிட்டாலும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டியவதானே என்ன ரொம்ப வசந்து போயிட்ட மாதவி ரொம்ப வசந்து போயிட்டேன் வாதத்துல என்னை எதுக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு பெருமைப்பட்டதுக்கு என் வாய ஒரேடியா மூட வச்சிட்டம்மா ரொம்ப சந்தோஷம்மா ரொம்ப சந்தோஷம் வாதத்துல மட்டும் இல்ல வேதனையில கூட அண்ணன் மிஞ்ச யாரும் இல்ல இல்லையா ஜோதி ஜனங்கள்லாம் சத்தியமூர்த்தியோட தங்கச்சி யாரோடையோ ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கு பதிலா சத்தியமூர்த்தி தங்கச்சியோட விஷயத்துல தோத்து போயிட்டான்னு சொன்னா அது என் நெஞ்சுக்கு பாரமா இருந்தாலும் வெளியே சொல்ல கௌரவமா இருக்கும்ல ஒண்ணு செய்யலாம் ஜோதி அவனை இனிமே வேணான்னு சொல்ல முடியாது மேரேஜ் செஞ்சு வாழ்த்தி அனுப்புவோம் சரிதானம்மா எல்லாம் உனக்காகத்தான் இந்த கல்யாணமே உனக்காகத்தான் Thank you.
கோர்ட்டுக்கு போக வேண்டிய நீதிபதி கோட்டை கடத்தி வச்சிட்டு மலக்காட்டுக்கு வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும். இங்க வர்றவங்க எல்லாரும் எங்க கிட்ட நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட மட்டும்தான் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அது அநியாயம் சொல்றதுக்கு தான் வந்த. கேள்விகள், பதில்கள், மாதங்கள், வாய்தாக்கள், அப்பீல்கள், தீர்ப்புகள் அது உங்க பழக்கம், உங்க கோர்ட்டு பழக்கம். கண்ண மூடிக்கிட்டு சொல்றதையெல்லாம் காதல வாங்கிக்கிறது உங்க நியாய தேவதை பழக்கம். எங்க உங்கங்கிற வித்தியாசம் எல்லாம் சட்டத்துக்கு நியாயத்துக்கு இல்ல. வித்தியாசம் இருக்கு. எங்களுக்கு சட்டம் நியாயம் எல்லாம் எங்க மனசாட்சி தான். அப்படின்னா நீ தீவிரவாதியா? தீவிரவாதிக்கும் புரட்சிக்காரனுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அப்பாவியா நீங்க? அந்த வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தேன். உங்க பார்வையில அப்பாவியான ஒரு பொண்ணை வசப்படுத்துறதா உங்க புரட்சியா? மேரேஜ் ஆகாத பொண்ணை கர்ப்பிணி ஆக்குறதா உங்க லட்சியம்? வாழ்க்கையை பலியாக்குறதா உங்க தீவிரவாத கொள்கை? இல்ல இல்ல இல்ல. மாதவி விஷயத்துல நான் ஆத்திரத்துல அவசரப்பட்டுட்டே தவிர அவளுக்கு அநியாயம் செய்யணுங்கிற யோசனை மட்டும் எனக்கு இல்ல. ஆத்திரம் யோசனை ஆத்திரம் தான் படுறீங்களே தவிர யோசனை பண்ற பழக்கம் உங்களுக்கு இருந்திருந்தா காட்டிலையும் மலையிலையும் மிருகம் மாதிரி ஏன் பதுங்கி இருக்கீங்க? மிஸ்டர் சத்தியமூர்த்தி, காடுகளை நாங்க பதுங்கி இருக்கிறது யோசனை இல்லாம இல்ல, பைத்தியம் முடிச்சும் இல்ல, போராட்டத்துக்காக. போராட்டம் யாருக்காக? எதுக்காக உங்க போராட்டம்? மக்களுக்காக, மக்களோட நன்மைக்காக. அத பண்றதுக்கு மக்களால ஏற்படுத்தின கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் யார் அந்த கவர்மெண்ட்? லாக்அப்ல அப்பாவி மக்களின் உயிரெடுக்கிற போலீஸுங்களா? பொய் சாட்சிகளை செட்டப் பண்ணி கெட்டவங்களுக்கு மட்டும் நன்மை செய்துகிட்டு வர்ற உங்க கோட்டா சாராய பாக்கெட்டாலும் பிரியாணி பொட்டலத்தாலும் ஓட்டுகளை வாங்கி அரசியலே வியாபாரமா செய்துகிட்டு இந்த நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு வர்ற உங்க மந்திரிங்களா? யாரு யார் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய கவர்மெண்ட்? கோயில் கோபுரங்கள் மேல கூட எத்தனையோ காக்கைங்க அசுத்தம் செய்யுது. அதுக்காக தெய்வத்தையே நாம வெறுக்கிறோமா? யாரோ சுயநலக்காரங்க சில பேர் இருக்காங்கிறதுக்காக மொத்த அரசாங்கத்தையும் குற்றம் சொல்றதுங்கிறது நியாயமா? பஸ் ரயில் போலீஸ் ஸ்டேஷன் ஆபீஸ் இதெல்லாம் கொளுத்துறதுனால நீங்க சாதிக்கிறது என்ன? எத்தனையோ அப்பாவிங்க உயிர் தான் பலியாகுது. உண்மையிலேயே இந்த நாட்டுல மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணுங்கிறது மட்டும் உங்களுடைய லட்சியமா இருந்தா வாங்க சமுதாயத்துக்கு. பிரிட்டிஷ் கொடுங்கோல் அரசாட்சியை எதிர்த்து போராட்டின மகாத்மா காந்தியோடைய அகிம்சா கொள்கையில நீங்களும் நடங்க. வெள்ளக்காரங்களை விரட்டி அடிக்க துப்பாக்கி ஏந்தின நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட வழிதான் எங்களோட. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட தேச பக்தர் தான், ஆனா காந்தி ஒருத்தர் தான் தேசப்பிதா மகாத்மாவா ஆனா? நீங்க கூட பொறுப்புள்ள பாரத மாதாவுடைய பிள்ளைகளா இருந்தா இந்த புண்ணிய பூமி ரத்தத்தால நினைக்காதீங்க. ஒருவேளை நாங்க எல்லாரும் மாறினாலும் போலீஸ் விசாரணைங்கிற பேர்ல எங்களை எல்லாம் கொலை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? உங்களுக்கு அந்த பயம் தேவையில்லை. அவசியம் ஏற்பட்ட டிஜிபி வரைக்கும் நானே போய் பேசுறேன். உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காதபடி செய்யறேன். எங்க ஏக்கம் எப்பவும் தனியா போராடுறதில்ல. எங்க தோழரோட கலந்து பேசி நாளைக்கு ராத்திரி நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை நேர்ல சந்திக்கிறேன். வர ராம ராம ராமே ஸ்ரீ ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமே ஸ்ரீ ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. அம்மாடி, நீ இந்த பகவான வேண்டியதுல உனக்கு கல்யாணம் செட்டில் ஆயிடுத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தம்மா என்ன மாதவி, வீடு வரைக்கும் வரவன் உள்ள வரமாட்டானா? வா இங்க வந்து உட்கார். கமா உன்னோட புன்னகதான் எனக்கு புன்னக மாதிரி, அழகான சிரிப்பு அழிஞ்சு போக விடாது. Thank you.
நீ போயிடு. மாதவி! மாதவி, சாவ பார்த்து நாம சிரிக்கணுமே தவிர அழக்கூடாது மாதவி. சிரி மாதவி, இந்த சிரி ஜென்ம விரோதி. அவரை கொலை பண்ணிட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கல்ல, நான் இன்னும் உயிரோட இருக்கேன். அதனால செய்யாத குத்தத்துக்கு மாதவி பார்வையில நான் குத்தவாளியான போலீஸ் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. அதான் தெரிய மாட்டேங்குது. போலீஸ்க்கு நான் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. போலீஸ் எங்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் எப்படி பார்த்தாலும் இல்ல. எவ்வளவு யோசிச்சாலும் எந்த பழி என் மேல எப்படி விழுந்ததுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னா யாரோ ஏதோ சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? இல்ல. அப்ப எனக்கு யாரோடையும் எந்த விரோதமும் இல்ல. ராஜமாணிக்கு மேல பகை உள்ளவங்க யாரோ இப்படி செஞ்சிருக்காங்க. அவர் மேல யாருக்கு பகை இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் அந்த உண்மையை மாதவி கிட்ட நிரூபிச்சு மறுபடி என் தங்கச்சி என்னோட அன்பா பழகிறதுங்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்குங்கறியா? ஆமா, கண்டிப்பா நடக்கும். அந்த வேலையை நான் செய்யறேன். மறுபடியும் உங்க அண்ணன் தங்கச்சி உறவை நான் பலப்படுத்துறேன். ஏன் பேச்ச நம்புங்க ராக்கே. ஆமா ஆமா. என்னப்பா, உனக்கு இந்த ஊர்ல சந்து புந்துக்க நல்லா தெரியுமா? உனக்கு சந்துக்க தகராறு இருக்கு. அதுக்கில்லமா, இந்த பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு போய் ராஜகிருஷ்ணா பார்க்ல ஒரு பார்ட்டிட்ட கொடுத்துட்டு வரணும். அதுக்காக அந்த வேலைக்குன்னு நம்ம ஃபேக்டரி கிட்டயே வர சொல்லக்கூடாதா? நாலு பேருக்கு நடத்துறதா ஃபேக்டரி, இருந்தாலும் பின்னால இருந்து நடத்துறது இந்த விவகாரங்களை தானே? அது இல்லமா, இந்த விஷயம் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு டவுட் வந்து இந்த ஐடியா பண்ணியிருக்கேன். ஓ சரி, நீ எதுக்கு அந்த பொட்டியை கொண்டு போய் நானே கொடுக்குறேன். ஹலோ, போலீஸ் அவங்க கையில கிடைச்சா ஜெயிலுக்குள்ள கம்பி என்ன வேண்டியதா? ஹலோ, ஒரு விஷயம் சொல்லணும்னு ராக்கின்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
எனக்கு பிடிக்காத ஒருத்தனை நீ இஷ்டப்பட்டு மேரேஜ் செஞ்சீங்களா என்ன இருந்தாலும் கண்ட பசங்களை மாப்பிளை ஆக்குறீங்க நான் என்ன மடையனா அது விஷயத்தை அப்புறம் எடுத்துக்கோங்க மிஸ்டர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா இது என்னங்க பைத்தியக்காரதனமான கேள்வியா இருக்க நாங்க அப்பனும் பொண்ணும் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் ஆமா நீங்க என்ன இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே புதுசா இல்ல இந்த ஊருக்கே புதுசா ஐ சே ஐ அம் ராமமூர்த்தி கோவிந்த ராமுட்டின் கூப்பிடலாம் ஷீ இஸ் மை டாட்டர் திவ்யா ஐ சே இங்க பாருமா உங்க டாடி இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு என்னங்க கேள்வி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்தோம் ஒரு மணி நேரமா இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம் எஸ் திவ்யா இவர் உங்களுக்கு என்ன வேணும் இவர் இவர் மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ளையா நம்ம விஷயத்தை டாடி கிட்ட சொல்லிட்டியா என்ன என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க இன்ஸ்பெக்டர் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைனா ஆறாவது உயிர் அவங்க ரெண்டு பேருக்கு ஐஸ்கிரீம் தான் ஏழாவது உயிர் சாரி இன்ஸ்பெக்டர் நீங்க எங்க வருவீங்கன்னு தெரியாது அதனால ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரல எங்க மாமாவுக்கு பிபி சுகர் கம்ப்ளைண்ட் ஆஸ்மா ஈஸ்னோபீலியா எல்லா வியாதியும் இருக்கிறதுனால அவர் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது கிடையாது இல்லையா மாமா ஆமா மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் எனக்கு குஷ்டத்தை தவிர எல்லா வியாதியும் இருக்கு ஆமா உங்களுக்கு ஏதோ பைல்ஸ்னு கேள்விப்பட்டேன் நான் தேடி வந்த ஆளுங்க வேற பக்கம் தப்பிச்சிட்டாங்க போல இருக்கு கான்ஸ்டபிள் கம் ஆன் ஃபாலோ மீ ஆமா வெளிய போயிட்டாங்க அம்மா லேட் ஆச்சு மாமா வீட்டுக்கு போலாம் என்ன மாமா இவ்வளவு சீக்கிரமா அதுக்குள்ள வீட்டுக்கு போலாம்னு சொல்றீங்களே மாமா மாமாவா கண்ட்ரோல் யுவர் டங் பைத்திய மாதிரி பேசுன பிச்சு பிச்சு பிச்சிருவா ஜாக்கிரதை ஆஹா போலே மாப்ள நானும் உங்க பூனங்க பேசிட்டு இருக்கோம் அது வரைக்கும் ஈட் and enjoy daddy onna nenchikadinga adu varaikum idhi saapittunga bye bye maapla rice pondu rice sa
பார்த்தது கண்ணு விட்டது நெஞ்சில் தேடுது மாமா ராத்திரி நித்தம் ஏங்குதே சின்ன மொட்டை என்னவோ ஆசைப்பட்டு தொட்டதா பட்டதா கெட்டதா சொக்கியே கண்ணமிட்டு சொன்னதோ பண்டையிட்டு மெத்தையே சட்டையில் விட்டையா வடகோடி முத்தம் சிந்தனும் வாட்டுதே போகமே தோழி நோஞ்ச நாடனும் தேடியே ராணியே கும்மி கொட்டி அப்பறம் கோட்டையில் சேரவோ ரொம்ப கிம்பு பண்ணவே தேவையோ பாவையே எங்குதே சின்ன மொட்டை என்னவோ ஆசைப்பட்டு தொட்டதா பட்டதா கெட்டதா அங்கிள் நான் அமெரிக்கா போயிடுறேன் முதல்ல என் சொத்து எனக்கு பிரிச்சு கொடு டிக்கெட்டை வாங்கி கொடு பாப்ல என்ன ஆச்சு பண்ணபுரம் பாப்பாவோட தகராறா ஏய் நான் வாய மூடு பிச்சு பிச்சு பிச்சிருவேன் தம்பி தம்பி என்ன தகரா இருப்பா என் பொண்ணு உனக்குத்தான் உனக்குத்தான் சொன்னிய பண்ணபுரம் பாப்பாவோட நான் டுவேட் பண்றதுக்கு தானா என் மேரேஜ் விஷயம் என்ன ஆச்சு இப்ப உன் பொண்ணு எவனோ அனாமத்து பையோட சுத்திக்கிட்டு இருக்காளாம் அனாமத்து பையல்ல தம்பி பணக்கார விட்டு பொண்ண பாத்ரூம்ல நிர்வாணமா பார்த்த ஒரே ஹீரோ உன் வாய மூட சொன்னல அது ஒண்ணில தம்பி ஜஸ்ட் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான் அவன் நம்ம பாத்ரூம்க்கு எதுக்கு வந்தான் அது அது பாயிண்ட் அப்படி அவருக்கு லெவல்ல கேளுங்க பாத்தீங்களா இவன கரெக்ட்டா கேக்குறாரு வேதனைப்படுறேன் வா அத்தானோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அவன கட்டிட்டு வாழ்ற வழியே பாரு எனக்கு தான் அத்தானை பிடிக்கலன்னு சொன்னல அது இல்லமா இப்போ நீ அத்தானை மேரேஜ் பண்ணிக்கலன்னு வச்சுக்க நாம இதுவரைக்கும் அனுபவிச்சிட்டு ஆஸ்தி எல்லாம் திருப்பி கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு நீ வாழைக்காய் பஜ்ஜி விக்கணும் நான் மிளகாய் பஜ்ஜி விக்கணும் அது ஐயோ நான் சொல்றது நான் கேட்க மாட்டேன் நான் ராக்கி இத கல்யாணம் பண்ணிப்பேன் அவகிட்ட என்ன மாமா பேச்சே இழுத்துட்டு போய் ரூம்ல தள்ளுங்க ரூம்ல தள்ளது மட்டும் இல்லடா டேய் நாளைக்கே உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி காட்டுறேன் அந்த ஏற்பாடுகளை கவனிங்க ஆ டேய் ப்ளீஸ் டேய் டேய் கேளுங்க டேய் ஏய் பொண குடிட்டு வா மதுரை சொல்ற நீ என்னடா பேசதே அவசர அவசரமா கல்யாணத்தை நடத்த வேண்டியிருந்ததுனால நானே போட்டுக்கிட்டே இந்த வேஷத்தை எப்படி இருக்கேன் கெட்டப்பு ஓ கெட்டப்புக்கு என்னப்பா சிவன் கோயில் முன்னால உட்காந்து சன்னிதானங்களை வாங்குறவன் நட்ட இருக்கிறாடே அப்ப குடுத்துருங்க என்னடா கண்ணு சன்னிதானம் எனக்கு பிடிச்ச சன்னிதானங்களோட போறது இல்லடா உன்னை சுடுகாட்டு கணிச்சு ஒன்னு போக வேண்டியதான் அட கரெக்டா நான் கூட உங்களை இப்படித்தாங்க நினைச்சேன் பிச்சிருவேன் முகூர்த்தத்துக்கு நேரமாச்சுடா திருட்டுத்தனமா நடக்கிற கல்யாணத்துக்கு முகூர்த்த வேறையா சரி சரி பொண்ணு கூப்பிட்டு வாங்க கல்யாணி வீராய நமக ஓம் ஹேவாஸ் வீராய நமக ஓம் சூத்ரோஷனாய நமக
ஜாக்கிரத. தலைவா, ஜோடி புறத்த ரொம்ப நல்லா இருக்கு. ராமமூர்த்தி சாரோட பொண்ண கிட்னாப் கொண்டு வந்ததுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றோம். சாரி இன்ஸ்பெக்டர், நான் கிட்னாப் செய்யல. அவளா விருப்பப்பட்டு தான் கூட வந்திருக்கா. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், மேரேஜ் கூட செஞ்சுக்க போறோம். செஞ்சுக்க போறீங்களோ இல்லையோ எங்களுக்கு அனாவசியம். கல்யாணமாக தன் பெண்ணை பலவந்தமா கொண்டு போயிட்டானே உங்க அப்பா கேஸ் போட்டிருக்காரு. எது வந்தாலும் உங்களுக்கு பாதிக்க வேண்டிய அவசியம் இங்க இல்ல, ஸ்டேஷன்ல வாங்க போலாம். என்னது போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி இங்க கொண்டு வந்திருக்கீங்க? ஓ மாமியார் விடுங்கறதால மூஞ்சிய பாரு. பெரிய ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு என் பொண்ண ஃபைட் பண்ணி கடத்திட்டு போயிடுவியா? நீ அவளை கடத்திட்டு போனா நான் ஒண்ணு இல்லாம போயிடுன்னு நினைச்சிட்டியா? உன்னை ஒரு கை பார்க்க வர மாட்டேன்டா. என்ன ஏடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஆரம்பிங்கடா. என்ன ஏன் கவலைப்படுறீங்க? பொண்ணை கூட்டிட்டு போனது ஹீரோ தானே நினைச்சேன். நடுவுல பூந்து உங்களை இழுத்து வச்சு உதைச்சானா அது அவன் இல்லாம யாரு? சரி போறா, அங்க பொண்ணை என்ன செஞ்சிட்டு இருக்கானோ நான் கவலைப்பட்டு செத்திட்டு இருக்கேன். அவன் பொண்ணோட உடம்புல கை வைக்காம பொண்ணோட கற்பை காப்பாத்துற ஐடியா இதா சொல்றானே. அப்படிங்கிறீங்களா? இது வரைக்கும் அவங்க அந்த ரேஞ்சுக்கு போயிருக்க மாட்டான். என்ன நிச்சயம்? ஏதாவது ஒரு ஐடியா சொல்ற? சரி நான் யோசிக்கிறேன். நீ அந்த கிளாஸ் வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு. இந்த மாதிரி வேலைங்க சுலபமா நடக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி என்னது? சூனியம். எஸ், சூனியத்தை மட்டும் நம்ம வச்சுட்டோம்னா கால கையை மட்டும் இல்ல உடம்புல எந்த உறுப்புமே வேலை செய்யாது. அப்புறம் உங்க பொண்ண அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, சீக்கிரமா அந்த ஏற்பாட்டை கவனி. இந்த மந்திரவாதியை எங்க நான் தேடி கண்டுபிடிச்சு? நாட்டத்துல அவன் வீட்டுல இருக்கணும் ஒரே வெறுப்பா இருக்கு. அப்படியாமா, நீ நிம்மதியா இரு. உங்க டாடி நானும் அதே வேலையா தான் இருக்கும். நாங்க பாத்துக்கிறோம்ல. நிஜமா? ஒரு வேலை செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மந்திரவாதி இருக்கான். நீங்க உடனே அவர்கிட்ட போய் சூனியம் செய்ய வச்சா அந்த சனியனும் தொலைஞ்சு போயிடும். நானும் ஜாலியா டாடி கூடவே இருக்கலாம். சரிமா, சொல்லு சொல்லு எங்க இருக்காவ? ஓம் கிரீம் பீம் பாட்டி சொல்லை தட்டாதே, பார்மகளே பார், தாய் சொல்லை தட்டாதே, படித்தால் மட்டும் போதுமா, பணக்காரன் அண்ணாமலை உழைப்பாளி. உன் பொண்ணுதான் ஓடி போனதா? முனுகாதடா மூலவேதி முண்டா, சத்தமா சொல்ல. ஆமாங்க. உன் பொண்ண கடத்துக்கிட்டு போனவ நல்லவ, நாணயமானவ, சக்தி வாய்ந்தவ. அதனால கெட்ட சக்திங்க அவன் மேல வேலை செய்யறது கஷ்டம். இருந்தாலும் நான் சொல்றபடி நீங்க செஞ்சா பலன் உங்களுக்கு கிடைக்கும். காலுடிஞ்ச நாயாட்டம் பாக்குறேடா சட்டித்தலையா? அவர் பார்வையை அப்படித்தான் சாமி. மூஞ்சி கூட எப்பவும் காஞ்சி போன சாணி வராட்டி மாதிரி இருக்குங்க. நீ வாய முற மண்ணங்கட்டி தலையா, நேரா உட்காரு. நீ இங்க குனிஞ்ச அவ அங்க உன் பொண்ணு மேல குனிவான். நீ இங்க ஆடுன அவ அங்க ஆடுவான். உன் பொண்ணோட கற்பு போகாம இருக்கணும்னா சொன்னத சொன்ன மாதிரி செய்யணும்டா முட்டாள். சரிங்க சாமி, என்ன செய்யணும் சொல்லுங்க. சும்மா உட்காரு. மாங்காமடையா. என்னங்க சாமி? நீ எழுந்துரு. ஆகட்டுங்க சாமி. திருப்ப கையில எடுத்துக்க. எடுத்துக்கிட்டேன் சாமி. எதுக்குங்க சாமி?
சொல்றண்டா அறிவுகட்ட கழுத. சரிங்க சாமி. அந்த செருப்பு கிழியற வரைக்கும் பலார் பலார் பலார்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாரு. செருப்பால எங்களை அடிக்கிறது எதுக்குங்க? நீ செருப்பால அடி வாங்காம போனா அவன் பொண்ணு கிட்ட கட்டில படுத்துருவான். என் மந்திரம் பலிக்கணும்னா நீ அடி வாங்கணும். சாமி இவங்க அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாங்கறீங்களா? கேக்குறது நட அடிடா. தாயே மகமாயி கருமாரி ஆஞ்சனேயா இவங்க சிறப்பா திருப்பர் அடிக்க தேவையான வரவு கொடுறாங்க அப்பா. ஆமாடி 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 என்ன இதெல்லாம் திவ்யா உன் டாடி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திட்டு வந்தேனே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல என்ன வேண்டாம்னு சொன்ன உங்க அப்பாவை என் காலில் விழ வச்சு நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் உன்னை தொடமாட்டேன் இனிமே எப்பவும் இந்த மாதிரி வேஷம் போடாத இப்படி நீங்க கத்துவீங்கன்னு தெரிஞ்சதா அந்த பெரியவருக்கு கேட்காத மாதிரி கதவுல மூடி இருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் செஞ்சது நான் இல்ல அவர்தான் உங்க பிடிவாதம் வைராக்கியம் தெரிஞ்சுக்காமலே உங்களை லவ் பண்றேன்னு நினைச்சீங்களா இல்ல உங்க மனசை புரிஞ்சுக்காத அளவுக்கு அறிவு இல்லாதவன் நினைச்சீங்களா திவ்யா தலைவா குட் மார்னிங் ஏன் இப்படி திருடனுக்கு தேல் கொட்டினதாட்டம் உட்கார்ந்துருக்க விடிய காலையில தூக்கத்துல உன் அசிங்கமான அகோரமான அவலட்சணமான முஞ்சிய கனவுல பார்த்ததுக்கு அப்புறம் மார்னிங் பொசிஷன் எப்படிடா இருக்கு சரி நானே சேத்துல புரண்ட பன்னியாற்ற இந்த அவதாரம் எதுக்குடா தூக்க கலக்கத்தோட சி பல்லு கூட வணக்காம பரதேசி தரிசனம் கொடுக்கறியா இருக்கே எவ்வளவு பேசிட்ட தலைவா என்ன செய்ய சொல்ற ஏழு நாளாவே குளிக்கிறதுக்கு டைம் இல்லாம அழுக்கடைஞ்சு போய் கிளாமர் அடிபட்டு இருக்க தவிர இல்லாட்டி போனா ஏன் சிகரக்கண்ண தலைவா அழகான நிறம் பளிங்கு மாதிரி மேனி ஏய் சிம்ரா பேசாத பிச்சு 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 வந்து ஜாக்கிரத ஐயோ சனி தலையா ராத்தி அடிச்சது இன்னும் இறங்கலையா என்ன எப்படி இறங்கும் தலைவா ராத்திரி பூரா ஏத்திக்கிட்டே இருந்த இருந்தாலும் சூரியன் உதிச்சதும் அந்த வெளிச்சம் பட்டதும் ஏறனக்கு உடனே இறங்கி போச்சு தலைவா தலைவா ஒரு 10,000 இருந்தா கூட என்னது 10,000 ஆ எஸ் ஜஸ்ட் 10,000 ஒன்லி 10,000 தமிழ்ல கேட்காம இங்கிலீஷ்ல கேக்குறியா பல்லு விளக்காம நாள் இங்கிலீஷ் வார்த்தை பெஸ்டா குடுப்பனா என்ன பொழுது விடிஞ்ச உடனே 1,000 தானம் செய்யறதுக்கு பணத்தை புதைச்சு வச்சிருக்க நினைச்சியா நான் பணம் கேட்டது நீ தோட்டத்துல புதைச்சு வச்சிருக்கிறதுனால இல்ல தலைவா பாவங்களை நீ செஞ்சிருக்கிறதுனால என்ன சொல்ற அந்த சத்தியமூர்த்தி கிட்ட போய் அவன் புள்ளையோட பிராணத்தை சொல்ல போறேங்கிற அவ்வளவுதானே போடா வா தலைவா என்ன இதெல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்ல வைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் சொல்லுடா அது சொல்லுடா சொல்றேன் உங்க புருஷனை கொலை பண்ண வச்சது நீங்க நினைக்கிற மாதிரி ஜட்ஜி சார் இல்லம்மா ராமமூர்த்தி ஆமாம்மா ராஜமாணிக்கு உங்க அண்ணனோட பேசினதுக்கு அப்புறம் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் போலீஸ் கிட்ட சரணடைறதுக்கும் முடிவு செஞ்சாரு அன்னைக்கு ராத்திரி தோழர்களே நீங்கள்லாம் நம்ம இயக்கத்துக்கு அஸ்திவாரம்ங்கிறதுனால உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றத என் கடமையா நினைக்கிறேன் என் தீர்மானத்தை பத்தின உங்க அபிப்பிராயங்களை பயமில்லாம சொல்லலாம் வேற ஒண்ணும் இல்ல போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டா அவ்வளவு லேசா விட்டுருவாங்களான்னு அதை பத்தி நானும் யோசிச்சேன் அதனாலதான் இன்னைக்கு ராத்திரி நான் மட்டும் முதல்ல போறேன் எல்லாம் கரெக்டா நடந்தா அதுக்கப்புறம் பயம் இல்லாம நீங்களும் வரணும் ஒருவேளை நடக்க கூடாதது நடந்தாலும் உங்களுக்கு மட்டும் கெடுதல் நடக்க விட மாட்டேன் சரிதானா ஓகே காமரேட் வர
நம்ம போராட்டத்துக்காக நாம பொண்டாட்டி புள்ளங்களை விட்டுட்டு வந்தா இவங்களுக்கு புதுசா பொண்டாட்டி கிடைச்சிருச்சு நாம ஓடி போகணுமா என்ன அவர் சொன்னப்ப ஒத்துக்கிட்டீங்களே ஒத்துக்காம என்னடா பண்றது வேண்டாம் நான் சுட்டு பொசிக்கிடுவானுங்களே கரெக்ட் தான் அது சரி தோத்து போயிட்டோம்னு கைகளை வீசிட்டு போனா நம்புவாங்கன்னு நினைக்கிறியா இல்ல இந்த ராஜமாணிக்கம் பேர சொல்லிக்கிட்டு பப்ளிக் கிட்ட நாம கொலையடிச்ச பணத்தை எல்லாம் கக்க சொல்லுவாங்க ஆமா பின்ன அது சரி அந்த ராஜமாணிக்கத்தை நாம கிளப்பிட்டா அம்மா நாம கிளப்பறதா மாட்டிக்கிறதாட்டம் சரி சொல்லுங்க ஓகே கேளுங்க நீங்க இத்தனை நாளா தேடிட்டு இருக்கிற தீவிரவாதி விழுப்புரம் செல்வராஜ மணிக்கம் இன்னைக்கு ராத்திரி ஏதோ ஒரு நேரத்துக்கு எங்க வீட்டுக்கு வர்றான் நிஜமாவா நீங்க எப்படியாவது அட்டாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணிக்கங்க கரெக்ட்டா திட்டம் போட்டு ராஜமாணிக்கத்தோட கழுத்தறுத்து ராமூர்த்திமா ராமூர்த்தி இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா மாதவி தேவி நீங்க தப்பா நினைச்சிட்டு ஆத்திரத்தோட கூட பிறந்த ஜட்ஜ் சார் என்ன சொல்ல கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொன்னீங்கன்னு எத்தனை சாபங்கள் கொடுத்தீங்க நினைவு இருக்கா இப்பயாவது உண்மையை உணர்றீங்களா பேசுங்களேன் பாக்கியில எல்லாரும் தப்பு பண்றாங்க ஆனா நான் செஞ்சது தப்பு இல்ல கொடூரம் இப்பவாவது நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா என் கண்ணீரால என் அண்ணனோட காலை கழுவி மன்னிப்பு கேட்டுக்க போறேன் உண்மைய சொன்னதுனால பழச்சா வெளியில போ வெளியில போறதா வெளியில போன அந்த ராமூர்த்தி ராஜ்கல்லு பண்ணிய உரிக்கிறதாட்டன் தோலை உரிச்சு குடலை எடுத்துருவான் நான் எங்கடா போறது கடவுளே கடவுளே என்ன வெளியில போ சொல்றானே கடவுளே கடவுளே ஒரு ஆப்பு வாங்கி கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துடுவேன் தலைவா வாங்கி கொடுக்குறியா சிவா என்னடா நீ பேசுற மாதவி ஜட்ஜி கிட்ட போறாளா நான் ராஜமாணிக்கத்தை கொன்ன விஷயம் அவ ஜட்ஜி கிட்ட சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாகிறதுக்குள்ள விவகாரம் பீஸ் பீஸ் ஆயிடும் எத்தனை ரவுடிங்க வேணாலும் கொண்டு போந்து விளையாடு இது மாதிரி விஷயத்துக்கு ரவுடி வரைக்கும் எதுக்கு மாமா லேடிய கொள்றதுக்கு லாரி போதும் காப்பாத்தீங்களே
அந்த பையன் இப்போ எங்க இருக்கான் சார்? மத்ததெல்லாம் அப்புறம். முதல்ல அந்த பிள்ளையோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லு. அந்த குழந்தை அந்த குழந்தை சொல்லு. ஜட்ஜி சத்தியமூர்த்தியோட பிள்ளை. டேய் ராக்கி, நீ ஜட்ஜ் ஐயா பிள்ளையாண்டா? நீ ஜட்ஜ் ஐயா பிள்ளையாண்டா? பாப்பா என்ன சொல்றீங்க? ஆமாடா, நீ என்னோட சொந்த பேரை இல்லடா. சின்ன வயசுல இந்த அயோக்கியம் கொல்ல போனா காப்பாத்தினேன். உன் தாய் தந்தைங்க யாருன்னு தெரியாது. எனக்கு ஏற்கனவே பிள்ளைங்க இல்லாதான் நானே வளர்த்தேன். இப்ப உண்மை தெரிஞ்சிடுச்சு. நீ ஜட்ஜ் ஐயா பிள்ளடா, நீ ஜட்ஜ் ஐயா பிள்ளடா. ஹலோ மிஸ்டர் சத்யமூர்த்தி, ஐ அம் டாக்டர் ராகவன். ஏன் டாக்டர் ராஜேந்திரன் வரலையா? டியூட்டி முடிஞ்சு போச்சு இல்ல, வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவர் நடந்த விவரம் எல்லாம் என்கிட்ட சொன்னாரு. நீங்க வீக் ஆகாம இருக்க ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட சத்யமூர்த்தி, மிஸ்டர் சத்யமூர்த்தி. வெரி குட். டேய் வாடா, வந்து தூக்கி போடா. அப்பா அப்பா அம்மா, அழகா இந்த கலாட்டாவை எல்லாம் வச்சு பார்த்தா கரெக்டா அந்த ராமமூர்த்தியோட வேலையா தான் இருக்கும். எவ்வளவு கரெக்டா சொன்ன, புருஷனை கொல்ல வச்சது நான் தான். அது மட்டும் இல்ல, உன் அண்ணனுக்கு ஒரு புள்ள பிறந்தப்போ அவன் பிறந்த உடனே பிச்சு பிச்சு பிச்சது நான் தான். அது மட்டும் இல்லம்மா, உங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள பகைய உண்டாக்கி இந்த ஃபேக்டரியில ஸ்மக்லிங் பண்ணது நான் தான். அடாவடியா நிறைய பாவம் செஞ்ச, அதனால நான் சிரஞ்சீவி. நீங்க யாரு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. கையெழுத்து போடுமா? ஜட்ஜா இருந்துட்டு சின்ன பையனாட்ட ஆத்திரப்படுறிய. ஏய் மாப்பிள, அவனை கவனி. இங்க இவ கையெழுத்து போடணும்னா அந்த சுவிட்ச அமுக்கணும்டா. ஐயோ, உன்னை சித்திரவதை பண்றதுக்கு எனக்கு மனசு தாங்கலையே. கையெழுத்து போடுமா? போடுமா? கையெழுத்து கையெழுத்து போட. மாதவி கையெழுத்து போடு. போடு.
வந்துட்டீங்களா? இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க, ஒரு ஆபரோ முன்னா வந்து அடி வாங்க செஞ்சிருப்பேன். சரி, உங்க டியூட்டியை கவனிங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மள பிரிச்சு வச்சாலும் என்னோட பொண்ண உன்னுடைய மருமகளாக்கி கிட்ட ரத்த சம்பந்தம் எப்பவும் விட்டு போகாதுங்கறத நிரூபிச்சிட்டியம்மா. அம்மா, உண்மையில எனக்கு எந்த பகையும் இல்லம்மா, நிச்சயமா இல்ல. அப்பா, ஜோதி, இவ நம்ம மக, நம்ம சொந்த மக, நீ சுமந்து பெத்த மக. அம்மா, ராக்கி, என்ன அப்பா அம்மா கிடைச்ச சந்தோஷத்துல என்ன மறந்து போயிட்டீங்களா? நீங்க ஜட்ஜோட பிள்ளைய தெரிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு நியாயம் கிடைக்குமா? நான் என்ன அநியாயம் பண்ணேன்? அது சரி, வீட்லயே வச்சுக்கிட்டு என்ன கண்டுக்காம பட்டினி போடுறது அநியாயம் இல்லையா? இனிமே உனக்கு எந்த அநியாயமும் நடக்காதுமா ஜோதி. சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பார்த்து இவங்க கல்யாணத்தை முடிச்சாகணும். கண்ணமிட்டுத்தான் கப்பம் கட்டித்தான் சின்ன சிட்டிங்குரா கட்டி முத்தமிட்டு தேடி வந்ததைய கும்மி கொட்டு பையா. கண்ணமிட்டுத்தான் கப்பம் கட்டித்தான்.